வெல்கம் டு ஹாப்பி தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இல்லை முக்கியமான தகவல்னு சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்து தன ஆகாஷனம் அதாவது வியாபார வசியம் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் கடையில் வியாபாரம் நிறைய ஆனால் தான் நம்மளால வந்து எல்லா செயலையுமே செய்ய முடியும் லாபம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன பண்ணணும்னா வியாபாரம் நல்ல நல்லபடியாக நடக்கணும் அதுக்காக தான் வந்து இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வசிய வியாபார வசிய தகடை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த தகடு வைக்கிறது மூலமா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்ட் ஆவாங்க அதாவது வந்து கஸ்டமர்ஸ் வசியம் ஆவாங்க ஒரு நம்ம கடையில வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வர வர வந்து நம்மளோட வியாபாரம் அதிகமாகும் நம்ம நல்ல பொருளையோ இல்லை நல்ல ஒரு பெனிஃபிட்டான பொருளை நம்ம விற்கும் பொழுது கஸ்டமர்ஸ் வந்து தேடி வருவாங்க ஆஹ் அவங்க வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுவாங்க இதன் மூலமா நம்ம வியாபாரத்தை அதிகப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி வசியத்தகடு பொழுது உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கடையில தேடி வருவாங்க நிறைய லாபம் நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் கஸ்டமர்ஸ் வரும்பொழுது இப்போ இந்த வீடியோல நீங்க வந்து வியாபார வசிய தகுடு இந்த தகுடு வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்க இத வாங்கி வச்சுட்டா கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க எப்பவுமே வந்து உங்களோட நம்பிக்கை உங்களோட செயல் ரெண்டுமே வந்து ஆஹ் பாசிட்டிவா இருக்கும்போது நிச்சயமா வந்து அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் இந்த தகடை வச்சு வந்து நார்மலா நம்ம பூஜை பண்ணணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற முறையை நான் சொல்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செம்பு தகடு வைக்கும் பொழுது அதுல எழுதும் பொழுதும் அதுக்கு வந்து த ஒரு ஆகாஷன சக்தியை வந்து அது தானாகவே உண்டு பண்ணும் நீங்க நிறைய கடையில இல்ல நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க செம்பு தகட வந்து பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருப்பாங்க அஹ் இயந்திரங்கள் அதாவது தகடுல வந்து நம்ம எழுதக்கூடிய இயந்திரங்கள் அந்த ஸ்டார் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒரு சக்தி இருக்கு ஒரு ஒரு சக்திக்குமே வந்து அது வந்து நல்ல வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தினமும் கடையில அந்த தகடை வச்சுட்டு அந்த இயந்திரத்தை வச்சுட்டு தினமும் நீங்க அதுக்கு பூஜை போடுற மாதிரி வரும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றதை நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிள் தான் தினமும் அந்த தகடுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஊதபத்தி காமிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஊதபத்தியோ இல்ல சாம்பிராணியோ நல்ல வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதபத்தி ஏத்துறது ரொம்ப 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 அவசியம் வெள்ளிக்கிழமையில அந்த விசேஷ நாட்கள்ல நீங்க வந்து பூ போட்டு விளக்கு ஏற்றி இல்ல உங்களால முடிஞ்சது ஏதாவது நெவேத்தியம் பண்ணியும் நீங்க வந்து இந்த தகடுக்கு பூஜை போட்டு வரும் பொழுது உங்களோட வியாபாரம் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிறத நிச்சயமா வந்து நீங்க உங்க கண்ணு முன்னாடியே பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இத பத்தி பேசியிருப்பாங்க நீங்க கண்டிப்பா அதையும் போய் டவுட்ஸ் தான் நீங்க போய் பாருங்க நிச்சயமா வந்து இந்த தகடு வந்து வியாபார வசியத்தகடு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமா இந்த எந்திரம் வந்து வியாபார வசியத்தை ஒன்று பண்ணும் ஆஹ் இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க ஆஹ் உங்களுக்கு ஏதாவது பூஜை பொருள் தேவைப்பட்டா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை வேணுன்றதை வாங்கி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம ஹாப்பி தமிழ் சேனலை பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டே வாங்க